எம்எம் எம் லாத்தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம் நண்பர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு முதல் மனைவி இருக்கிற இருக்கிற ஒருத்தர் இருக்குது அவர் வந்து இன்னொரு திருமணம் இரண்டாம் திருமணம் முடித்து விட்டார் அந்த இரண்டாம் திருமணம் முடித்த பெண்ணுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அந்த நபர் இரண்டாம் திருமணம் முடித்த நபர் இறந்து விட்டார் அவருடைய முதல் மனைவி இருக்காங்க அந்த முதல் மனைவியுடைய குழந்தைகள் இருக்காங்க அந்த இரண்டாம் மனைவி இருக்காங்க இரண்டாம் மனைவிக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த அவருக்கு சொத்துக்கள் சுயமாக சம்பாதிச்ச சொத்துக்கள் நிறையா வச்சுருக்காரு மாதிரி அவருடைய பூர்வீக சொத்துக்களும் இருக்குது இந்த இரண்டாம் பிள்ளைகள் இருக்காங்க இரண்டாம் திருமணம் அந்த மனைவியினுடைய பிள்ளைகளுக்கு அந்த சொத்தில் பாகம் கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இதில் அதாவது வாரிசுரிமை சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இறந்து விடும் பட்சத்தில் அந்த நபருடைய முதல் மனைவியும் அவருடைய தாயும் அடுத்த அந்த முதல் மனைவியுடைய பிள்ளைகளும் வந்து சொத்துல வந்து பாகம் கேட்குறதுக்கு சட்டப்படி வகை வகை இருக்குது அவருடைய பூர்வீக சொத்துலேயும் சரி அவருடைய சம்பாதி சொத்துலேயும் ரெண்டுலேயுமே அந்த அந்த முதல் மனைவியுடைய பிள்ளைகள் முதல் மனைவி அவருடைய தாய் அவங்களுக்கு வந்து சொத்தில் பாகம் கேட்கறக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது இப்போ இரண்டாம் மனைவி அப்படிங்கிறதே அது வந்து முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அது விவாகரத்து வாங்காமல் இருக்கும் பொழுது இரண்டாம் திருமணமே அது செல்லகத்தக்க ஒரு விஷயம் கிடையாது ஆனால் அந்த இரண்டாம் மனைவியானவருக்கு எந்தவித பாகமும் கேட்க முடியாது அவருடைய சுய சம்பாத்திய சொத்துலேயும் கேட்க முடியாது அவருடைய அந்த இறந்த அந்த நபருடைய பூர்வீக சொத்துலையுமே அவர் சொத்தில் கேட்க முடியாது எந்தவித பாகத்தையுமே அவர் கேட்குற அந்த அந்த இரண்டாம் மனைவிக்கு கேட்குறக்கு ரைட்ஸ் இல்லை ஆனால் அந்த இரண்டாம் மனைவிக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு குழந்தைகளுமே அந்த சுய சம்பாதித்த சொத்து இருக்குது பாருங்கள் அந்த இறந்தவருடைய சுய சம்பாதித்த சொத்தில் கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அவர்களுடைய பாகத்தை அவர்களுக்கு என்ன ஷேர் இருக்கோ அந்த ஷேரை கேட்கறதுக்கு இவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு பாகம் கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது இப்போ பூர்வீக சொத்தும் இருக்குதுன்னு சொல்லிக்கிற பட்சத்தில் பூர்வீக சொத்தை இவங்க கேட்க முடியாது இவருடைய சுய சம்பாதித்த சொத்தில் இவங்க பாகம் கேட்கலாம் கேட்டு வாங்கிறதுக்கு வழக்கு தொடரலாம் வழக்கு தொடரும் பட்சத்தில் அவர்களுக்கான பாகம் கிடைக்க வழிவகை இருக்குது அதே நேரத்தில் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக இவங்க வழக்கிட முடியாது இவர்களுக்கு பாகம் கிடைக்கிறதுக்கான வழிவகை இல்லை என்பதுதான் சட்டக்கருத்து இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்களில் சட்டம் சார்ந்து உங்களுக்கு இதில் அதாவது இந்த இந்த மாதிரி அதாவது பாகப்பிரிவினை பிரிவினை சம்பந்தமாகவோ அல்லது உங்களுக்கு சட்ட சந்தேகங்கள் எதில் வந்திருந்தாலும் சரி அது சம்பந்தமாக நீங்கள் வந்து எம்எம் லா தமிழ் சேனலில் கமான்ஸில் வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க ஸோ ஸோ வழக்கு சம்மந்தமாக எங்களுக்கு வந்து சட்ட கருத்து தேவை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு சட்டம் சார்ந்த அனைத்து தகவலின் தர தயாராக இருக்கிறேன் நீங்கள் எம்எம் லா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெளிவாக வரும் நீங்கள் அதிகமாக சட்டம் கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி